வெல்கம் டு க்ளோஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரா அல்ஜிப்ரானே வந்து நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்னா, நம்மளுக்கு அந்த ஃபார்முலைஸ் தான். அந்த ஃபார்முலாஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை அது வந்து நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். எய்தர் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், அவரேஜ் வந்து நீங்கள் ஏதாவது லாஜிக்ஸ் மூலமாக வந்து அங்கே ஈஸியாக டிரைவ் பண்ணுற மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலில் அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அல்ஜிப்ரா அண்ட் மென்சுரேஷன் இது ரெண்டும் வந்து ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே மட்டும் வந்து நம்ம பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். அவரேஜ் பை ஹார்ட் பண்ணணும் இல்லை, ஏதாவது லாஜிக்ஸ் இல்லை வந்து எப்படி ஈஸியாக வந்து அந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்முலாஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஏபி, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதுவும் தெரிஞ்சது. இது எல்லாமே ஓகே. இந்த ஃபார்முலாஸ் இல்லாமல் ஃபார்முலாஸை டெரைவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி அது ஒரு ஈக்குவேஷனை வந்து எப்படி வேலுவேட் பண்ணுவோம் அதை தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஃபார்முலாஸ் இல்லாமல் அல்ஜிப்ரால வந்து இன்னொரு பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன், ஸோ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே என்னது, ஸோ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னவாக இருக்கும்னா, ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் சி. ஸோ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்னாலே என்னென்னா, அதோட மேக்ஸிமம் ரூட்ஸ் வந்து எவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோதான் இருக்கணும், ரெண்டு ரூட்ஸ் தான். அதாவது ஒரு இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். அதாவது டிகிரி எத்தனை ரூட்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தி டிகிரி, இந்த பவர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை தான் வந்து டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிகிரி வந்து எவ்வளோ இருக்கோ, ஸோ அத்தனை ரூட்ஸ் தான் வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். சால்வ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து வர அந்த ரிசல்டன்ட் எச்சோட வேல்யூ, எச் வில் பி ஹேவிங் தட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குவாட்ரெடிக் ஈக்குவேஷனாலே வந்து என்ன சொல்றோம், டிகிரி ஆஃப் டிகிரி வந்து டூ இருக்கணும். அதாவது வந்து எச்சோட எச்சுக்கு வந்து அப்போ சொல்யூஷன் வந்து ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் குவாட்ரெடிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆஃப் டிகிரி டூ, அதாவது ரெண்டு சொல்யூஷன் தான், அந்த எச்சோட வேல்யூக்கு ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ரால வந்து பெரிய லெவலில் க்வெஷ்சன் கேட்டதில்லை, ரொம்ப பேசிக்கான க்வெஷ்சன்ஸ் தான் வந்து கேட்டிருக்கான். ஆனால் லாஸ்ட் டியர் டூ எக்ஸாம் 2017 சிஜிஓட டியர் டூ எக்ஸாமில் மட்டும் வந்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஸோ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்ம் வந்து ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் சி தான். ஸோ இதில் என்னென்னா, இப்போ இந்த குவாட்ரெடிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்டை கேட்டால் வந்து நம்மளுக்கு அதுவும் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ எத்தோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. ஸோ இதுதான் வந்து எத்தோட ரெண்டு வேல்யூ, ஒன்று வந்து ப்ளஸ் இன்னொன்று வந்து மைனஸ். மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஒரு வேல்யூ, இன்னொன்று வந்து மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வந்து எட்ஸுக்கு வந்து நம்ம எழுத முடியும், ஏன்னா வந்து இட் இஸ் ஆஃப் டிகிரி டூ. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும், ஓகே, ரெண்டு ரூட்ஸ் தான் வந்து இருக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா எட்ஸுக்கு, அதை தான் வந்து ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதுமா அப்படின்னா, இது மட்டும் தெரிஞ்சா வந்து பத்தாது. ஸோ இது இல்லாமல் வேற என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து ஏபிசி மூணுமே வந்து ரியல் நம்பர் தான், ரியல் நம்பர் அண்ட் ஈவன் ரேஷனல் நம்பர் தான் சரிங்களா. ரியல் நம்பர் ரேஷனல் நம்பர் நம்ம ஆல்ரெடி வந்து என்னங்கிறது பார்த்துருப்போம், எதுவும் வந்து இமேஜினரி நம்பர் இல்லை. ஸோ ரியல் நம்பர் தான், அதே மாதிரி ரேஷனல் தான், இர்ரேஷனல் கிடையாது. ஸோ ரேஷனல் இந்த சென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பிவைக்கு ஃபார்முல வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சிருக்கணும், ஹேவிங் கியூ அஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் வந்து ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ. ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு பார்ட், இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்க ஏதோ ஒரு பார்ட் தான் வந்து இந்த எந்த ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்டும் வந்து ரியலா இருக்குமா இல்ல இமேஜினரியா இருக்குமா இல்ல வந்து ஈக்குவலா இருக்குமா அன்இக்குவலா இருக்குமா, ஸோ அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ எது வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு வந்து யோசிச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த பி
இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்களா, இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து மூணு பார்ட் இருக்கு, மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே எதெல்லாம் வந்து அடிஷன் ஒரு சப்ராக்ஷனால செக்ரிகேட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து தனி எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பி ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து மைனஸ் பி டிவைட் பை 2a அப்படி வச்சுக்கலாம், இன்னொன்று மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இதுல இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஏன் க்ரூஷியல் அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூவை பொறுத்து தான் இந்த மொத்த எக்ஸ்பிரஷனும் ரியலா இருக்குமா இமேஜினரியா இருக்குமா இல்ல வந்து ஈக்குவல் அன் ஈக்குவல். அதை ஏன் வந்து ஈக்குவல் அன் ஈக்குவல்னு சொல்றேங்கிறது வந்து பின்னாடி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப க்ரூஷியல். ஸோ அதனால தான் இந்த வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வேல்யூல இருக்க, ரூட்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருக்க இந்த பர்டிகுலர் பார்ட் தான் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எப்படி இருக்கோ, ஸோ அதை பொறுத்து தான் வந்து என்னவாகும் அந்த ரூட்ஸோட, சாரி இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸோட நேச்சர் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோ. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிடுறேன் திருப்பி. ஓகே, ஸோ இப்போ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜீரோனு டக்குன்னு சொல்லிடுறோம் இல்லையா. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோவாக இருந்தால், ஜீரோவா இருந்தால் அப்ப என்ன ஆகும், ரெண்டு ரூட்டுமே இப்ப இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரூட் வந்து மைனஸ் பி பிளஸ் ஜீரோ டிவைட் பை 2a, இன்னொரு ரூட் வந்து மைனஸ் பி பிளஸ் ஜீரோ டிவைட் பை 2a, இன்னொன்று வந்து மைனஸ் பி மைனஸ் ஜீரோ டிவைட் பை 2a. ஸோ அப்போ ரெண்டு கேஸ்லயுமே வந்து ரூட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், மைனஸ் பி டிவைட் பை 2a மைனஸ் பி டிவைட் பை 2a. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டு கேஸ்லயும் வந்து ஒரே ரூட்டை ஈக்குவலான ரூட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ரியல் தான், இமேஜினரி இல்லை இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து நெகட்டிவ் சிம்பிள் வந்தால் தான் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எங்கேயும் நெகட்டிவ் இல்லை. ஸோ இப்போ ஆப்வியஸாக வந்து இது வந்து ஒரு ரியல் தான், அண்ட் ஆல்சோ ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவே வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால், கிரேட்டர் தென் ஜீரோ வந்தால் என்ன ஆகும், ஸோ அப்போ ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், மோர் தேன் ஜீரோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-க்குன்னு நம்ம அசைன் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது என்ன தான், ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் சிம்பிள் வந்துச்சு, மோர் தென் ஜீரோனாலே பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ பாசிட்டிவ் நம்பர் தான் வந்திருக்கு அப்படிங்கும் போது அது வந்து ரியலாக தான் ரியலாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 9 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மைனஸ் பி பிளஸ் 3 டிவைட் பை 2a இருக்கும் இன்னொரு ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட் வந்து மைனஸ் பி பிளஸ் சாரி மைனஸ் பி மைனஸ் 3 டிவைட் பை 2a. ஸோ ரெண்டும் வந்து வேற வேற ரூட்ஸ், அதனால ரியல் அண்ட் அன்இக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தால், ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து லெஸ் தேன் ஜீரோ ஆயிருந்தா என்ன ஆகும், ஸோ அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துச்சுனாலே ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னவாயிரும், நம்ம ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இமேஜினரி ஆயிரும், ரியல் இல்லை இமேஜினரி ஆயிரும், அண்ட் அன்இக்குவலாக தான் இருக்கும் ஆப்வியஸா. ஸோ ஈக்குவலாக இருக்காது, ஸோ அன்இக்குவல் தான். ஓகே, ஸோ இதான் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் ஜீரோ ஆயிருந்தா என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கு, அதுலேயே வந்து வர ரிசல்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னவாகும், கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் நம்பர் தான், ஏன்னா இமேஜினரி கிடையாது. ஸோ கிரேட்டர் தென் ஜீரோங்கிறதுனாலே ஸோ அன்இக்குவலாக இருக்குமா, ஏன்னா கிரேட்டர் தென் ஜீரோனால ஏதோ ஒரு வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினாலே அது என்ன ஆகும், மைனஸ் பி பிளஸ் சம் வேல்யூ, இந்த கேஸ்லேயே பார்த்தோம்ல மைனஸ் பி பிளஸ் 3 டிவைட் பை 2a, இங்கே மைனஸ் பி மைனஸ் 3 டிவைட் பை 2a. ஸோ ரெண்டும் அன்இக்குவல் தான். அண்ட் தென் லாஸ்டாக
ரேஷ்னலாக தானே இருக்கும். ஸோ ஏன்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, மைனஸ் பி பிளஸ் த்ரீ டிவைடட் பை டூ ஏ அப்படிங்கிற நம்பர். எங்கே வந்து இங்கே இரேஷ்னலாக இருக்கா, ஏன்னா பி பை கியூ ஃபார்ம்ல தான் இருக்கு. வென் ஏ அண்ட் பி கெட் சம் வேல்யூஸ் கண்டிப்பாக வந்து இது பி பை கியூ ஃபார்ம்ல வந்து ரெப்ரசென்ட் ஆயிரும். ஸோ கியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கு. ஸோ கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் என்னன்னா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கிரேட்டர் தேன் ஜீரோ, ஆனால் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, கிரேட்டர் தேன் ஜீரோ தான், ஆனால் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னவாகும், ரியலாக இருக்கும், அன்இக்வலாக தான் இருக்கும், ஆனால் இர்ரேஷனல் ஆயிரும். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு அகைன் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். ஆனால் இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமல் ஒரு 37 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஆயிரும். ஸோ ரியல், அன்இக்வல், இர்ரேஷனல். ஓகே, இது ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்து இன்னொரு இந்த ஃபோர்த்தோட சப் க்ளாஸ் என்னன்னா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ தான். ஓகே, அதே மாதிரி அதோட ரிசல்டன்ட் வந்து இதோட வேல்யூ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கு. ஓகே, ஆனால் ஏஆர் பி ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து இர்ரேஷனலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஏஆர் பி ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து இர்ரேஷனலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து என்னதான் வரும், இதில் வந்து இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கில் ஏதோ ஒரு இரேஷனல் நம்பர் ஆர் இங்கே ஒரு இரேஷனல் நம்பர் இருந்துட்டாலே இந்த மொத்த எக்ஸ்பிரஷன் என்னவாயிரும், இரேஷனல் நம்பர் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அடுத்த இன்னொரு ஒரு சப் கிளாஸ். ஸோ இதுக்கு தான், ஸோ அப்போ வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸே வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது, அது வந்து இது ரியலாக இருக்குமா இமேஜினரியா இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா அன்இக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால தான் அது க்ரூஷியல், அதனால தான் அதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பற்றின விஷயம். அடுத்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரெண்டு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா மைனஸ் பி டிவைடட் பை ஏ, சரிங்களா. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி டிவைடட் பை ஏ இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சி டிவைடட் பை ஏ. ஸோ எப்படி வந்து இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு ரூட்ஸ் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு ரூட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, சாரி மைனஸ் பி பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டே வந்து அப்படியே சம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் மொத்தமாக நெக்லெக்ட் ஆயிருமா, இந்த மொத்த டேர்மும் போயிருச்சு அப்படின்னா. ஸோ மைனஸ் பி டிவைடட் பை டூ ஏ மைனஸ் பி டிவைட் பை டூ ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ டூ ஏ காமன் எடுத்தீங்கன்னா மைனஸ் டூ பி டிவைட் பை டூ ஏன்னு இருக்கும். டூ டூ கேன்சல் பண்ணா மைனஸ் பி டிவைட் பை ஏ, இதுதான் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் சாரி மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஸோ அந்த பி ஸ்கொயர் கேன்சல் ஆகி மைனஸ் ஃபோர் ஏசி, மைனஸ் ஃபோர் ஏசி ஆல்ரெடி இங்கே ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பிளஸ் ஃபோர் ஏசினா இருக்கும், ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ, ஃபோர் ஏசி டிவைட். ஓகே, அதையும் வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஸோ என்ன இருக்கும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இல்லையா. ஸோ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி த ஹோல் ஸ்கொயர். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை சாரி இதை பின்னு வச்சுக்கோங்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வந்து மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை
2a என்ன ஆச்சு, மல்டிப்ளை பண்ணணும் 2a இன்டூ 2a 4a ஸ்கொயராக இருக்கும். ஸோ அப்போ இதை அடுத்து வேல்யூட் பண்ணும்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ், சாரி ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிருக்கும், டிவைட் பை 4a ஸ்கொயர். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல், ஏ கோர் ஏ கேன்சல், ஸோ சி பை ஏ. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து சி டிவைடட் பை ஏ. சரிங்களா, ஓகே. ஸோ குவாட்ரடிக் ஈக்வேஷன் பற்றி தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். இது தெரிஞ்சாலே வந்து நீங்கள் போன தடவை கேட்டிருந்த அந்த டியர் டூவில் கேட்ட கொஷின் சால்வ் பண்ணி தெரிக்கலாம். ஸோ இந்த பேஸை வச்சு தான் வந்து அவன் ஃபர்தராக வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக்கி கேட்பான். ஸோ அதை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக, போதும். ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபார்முலாஸில் இருக்க ஒரு சில சின்ன சின்ன டெரிவேஷன் தெரியணுமா அப்படின்னா, எதையும் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் வேறு ஏதாவது மாதிரி ரீரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்கே பார்த்தாகணும். அதில் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை வந்து இப்படி ரீட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவும் இந்த செட்டும் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இந்த ஃபோர்த் ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப க்ரூஷியல். நம்ம சிஜியோட டியர் ஒன்னு சரி இல்ல டியர் டூ சரி, ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஏக்கச்சக்கமான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஃபோர்த் ஒன்னும் வந்து ரொம்ப க்ரூஷியல். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஒன்றும் இல்லை, ஏ பிளஸ் ஒன் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்து அப்படியே எவாலுவேட் பண்ணுங்க. எவாலுவேட் பண்ணா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி எவாலுவேட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, 2a இன்டூ 1 பை ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ இந்த ப்ளஸ் 2 வந்து இந்த பக்கம் வந்தால் ஸோ மைனஸ் 2 இருக்கும். ஸோ அதுதான் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏ மைனஸ் 1 பை ஏக்கு. வேற எதுவும் தெரியணுமா? ஓகே, அடுத்து இந்த ரெண்டு செட்டும் பாருங்க. இது ரெண்டும் வந்து ஒன்னுல இருந்து வந்து இன்னொன்று டிரைவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப், அதை ஜஸ்ட் வந்து ரீரைட் தான் பண்ணியிருக்காங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருந்தால் ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும், டிரைவ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து நம்ம அதை மக்கப் பண்ணியிருப்போம் எப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏ கியூ பிளஸ் பி கியூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ என்ன பண்ணலாம், அதை மற்ற டேர்ம்ஸை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து ஏ பிளஸ் பி வந்து காமன் எடுக்கலாமா, நம்ம ஏ பிளஸ் பியை காமன் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா, ஸோ அதை எவாலுவேட் பண்ணுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்கே வந்து ஏ பிளஸ் பி போனதுக்கப்புறம் மைனஸ் 3ab மட்டும் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஏ பிளஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இது ரெண்டும் வந்து ஒன்னுல இருந்து ஒன்று டிரைவ் ஆனது, அதே மாதிரி தான் இந்த ரெண்டும். ஓகே, அது சொல்லி வச்சா. ஓகே, இப்போ அடுத்தது இது பாருங்க. இப்போ இந்த மூணு கேஸும் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ பிளஸ் 1/a கொடுத்துருக்கான். ஏ பிளஸ் 1/a கொடுத்துட்டு ஏ பிளஸ் 1/a வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எச்னு வருது. ஸோ ஏ பிளஸ் 1/a வேல்யூ வந்து எச்னு கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, அப்போ என்ன வரும், ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ பிளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கா, ஸோ அப்போ எச் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இதுக்கு பதில் இந்த ஒன் ஏ பிளஸ் 1/a பதில் நம்ம எச் பண்ணா எச் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இப்போ இது மாதிரி கொஸ்டின் தான் வந்து நிறைய ரிப்பீட்டட். ஏ பிளஸ் 1/a வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் எச் பிளஸ் 1
ஓகே எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 7 கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது நம்மளுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படிங்கிற ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ 7 ஸ்கொயர் -2 ஸோ 47 அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி இப்போ ஏ பிளஸ் ஒன் பை ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஏ கியூப் பிளஸ் ஒன் பை ஏ கியூப் வந்து என்னன்னு கேட்டால் அப்போ என்ன பண்ணுறது, அகைன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3x. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 5 கொடுத்துருக்கேன்னா 5³ - 3×5. ஸோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 3 ஃபார்முலாவுக்கு சொல்ல வேண்டியது. இந்த கடைசி ஃபார்முலா, இந்த கடைசி ஃபார்முலாவும் வந்து ரொம்ப குரூஷியல். இந்த கடைசி ஃபார்முலா வந்து நிறைய கேஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க நீங்கள், சிஜியில் அதுவும் நிறைய யூஸ் ஆகும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் சிஏ மைனஸ் சி. ஓகே, இப்போ இதை வந்து வேற எப்படிலாம் ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். த்ரூ அவுட்டாக ஹாஃப் ஆல மல்டிப்ளை பண்ணா அப்போ என்ன பண்ணுவோம், சாரி ஹாஃப் ஆல டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹாஃப் ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ 2a² + 2b² + 2c² - 2ab - 2bc - 2ca அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, அப்போ அடுத்து ஹாஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இதை என்ன சொல்லலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இது பிளஸ் தாங்க சி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இந்த ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயர் இந்த ஒரு -2ab இது மூணும் சேர்ந்தா என்ன ஆயிரும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த 2bc-ஆ இந்த ஒரு பி ஸ்கொயர் இந்த ஒரு சி ஸ்கொயர் இந்த 2bc அது மூணும் சேர்ந்தா என்னவாகும், பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். அடுத்து மிச்சம் இருக்க ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு சி ஸ்கொயர் -2ca இது மூணும் சேர்ந்தா ஒரு ஏ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஆர் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்படியும் அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ரீரைட் பண்ணலாம் இந்த எக்ஸ்பிரஷனை. இது ஒரு கேஸ், ஏன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உட்காந்து அந்த லென்த்தியாக சால்வ் பண்ணிட்டு இருக்க சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஈஸியாக வந்து இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ரீ அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் இதோட டெரிவேஷனுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ரீரைட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னே தெரியாமல் எப்படி வந்து நீங்கள் ரீரைட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இந்த விஷயத்தையும் சொன்னது, ரீரைட் பண்ணுறது வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப க்ரூஷியல். ஓகே, இது இல்லாமல் ஒரு சில கொஷின் வரும். எச் பிளஸ் ஒன் பை எச் வந்து 2 அப்படின்னா எச் பவர் 17 பிளஸ் சாரி 1/x^35 வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ எச் பிளஸ் ஒன் பை எச்சோட வேல்யூ 2 அப்படின்னாலே எச்ஸுக்கு எச்சோட எச்சுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். ஸோ எச்சுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1+1 2. ஸோ ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தடும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து கண்டிப்பாக அல்ஜிப்ராலேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ட்ரிக்னோமெட்ரிலையும் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப க்ரூஷியல் இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து வந்து ஆன்சர் எடுக்க முடியுதா அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் பார்க்கலாம், அல்ஜிப்ராலையும் பார்க்கலாம், ட்ரிக்னோமெட்ரிலையும் வந்து எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே. இப்போ எச்சுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோடனே இது என்ன ஆயிடுச்சு, ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ அப்போ இங்கே எச்சுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க, 1+1 1/anything 1 தான், 1/35 இருந்தாலும் சரி இல்லை 17 இருந்தாலும் சரி அதோட வேல்யூ 1 தான். ஸோ இதுக்கு ரிசல்ட் 2 தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதே வந்து இங்கே -2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எச்சோட வேல்யூ வந்து -1 இருக்கும். ஸோ அப்போ -1னா -1/17 + 1/-1/35. ஸோ இங்கே பவர் வந்து பிளஸ்ல இருந்தால் என்னவாகும், பவர் வந்து பிளஸ்ல இருந்து சாரி ஈவனாக இருந்தால் ரிசல்டன்ட் வந்து +1 இருக்கும், ஆடாக இருந்தால் ரிசல்டன்ட் வந்து -1 இருக்கும். ரெண்டுமே ஆடாக இருந்தால் -2 தான் வந்து ஆன்சர் வரும் இந்த கேஸில் மாதிரி. இல்லை ஒன்று பிளஸ்ல இருக்கு ஒன்று நெகட்டிவ்ல இருக்கு, சாரி ஒன்று ஆடு இருக்கு ஒன்று ஈவன் இருக்கு. இப்போ இங்கே வந்து எக்ஸ் பவர் 18 இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 35 இருக்கு. ஸோ -1 - 18 என்னவாகும்,
பிளஸ் ஒன் ஆயிரும், இங்க மைனஸ் ஒன் இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான், அது கண்டிப்பா வந்து கொஷின்ஸ்ல வந்து இதே சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்ல வந்து ரொம்ப தெளிவா இருங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து நான் இப்போ கொஷின்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப பேசிக்கான கொஷின், ஏ இன்ட்டு பி வந்து 2a-3b பிளஸ் ஏபிஐ இருந்தா. ஆ, இங்கே ஏ இன்ட்டு பி இல்லை, இது வந்து ஒரு சிம்பிள், நீங்கள் வந்து அதை சிம்பிள் சிம்பிளாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஏ ஆஸ்ட்ரிக் பி இஸ் ஈக்குவல் 2a-3b பிளஸ் ஏபிஐ இருந்தா. ஸோ இப்போ 3 ஆஸ்ட்ரிக் 5 பிளஸ் 5 ஆஸ்ட்ரிக் 3 என்னவா இருக்கும்? ஸோ அப்போ 3 ஆஸ்ட்ரிக் 5 பிளஸ் 5 ஆஸ்ட்ரிக் 3 என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ அப்போ ஏ ஆஸ்ட்ரிக் பி என்ன இருக்கு? 2a-3b பிளஸ் ஏபி. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸுக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு 3-3 இன்ட்டு 5 பிளஸ் 3 இன்ட்டு 5, சரிங்களா? இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு 2 இன்ட்டு 5-3 இன்ட்டு 3 பிளஸ் 5 இன்ட்டு 3. ஓகே, சொல்லதான் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ரிசல்டன்ட். ஸோ இங்கே என்ன இருக்கு? 6-15 பிளஸ் 15. அடுத்து இங்கே பிளஸ் 10-9 பிளஸ் 15. இந்த மைனஸ் 15 இந்த பிளஸ் 15 கேன்சல். ஸோ வேற என்ன இருக்கு? இது ஒரு ரிசல்டன்ட் 1. ஸோ 6 பிளஸ் 1 பிளஸ் 15, ஸோ 22 தான் உங்களோட ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப, இதில் என்ன பிரச்சனைனா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம அவசரமாக பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் இருப்போம் இல்லையா எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே. ஸோ அதனால சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க, தப்பு பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி சேம் கொஸ்டின் தான். ஸோ என்ன வரும்? 8 பிளஸ் 2 பிளஸ் 8 டிவைடட் பை 2 அதான் ஆன்சர். ஸோ 10 பிளஸ் 4 14. So next question, the value of 1 plus 1 by x into 1 plus 1 divided by x plus 1 into. Okay, so இதே மாதிரி சேம் கொஸ்டின் வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்திலே சால்வ் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பாருவோம், ஒவ்வொரு இதையும் வந்து எவாலுவேட் பண்ணுங்க இந்த எல்லா எக்ஸ்பிரஷனையும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ், அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 1னா எக்ஸ் பிளஸ் 3 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 2, அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3. ஸோ பின் இந்த எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸ் பிளஸ் 2 இந்த எக்ஸ் பிளஸ் 2 3 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் தான் உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரூட் 5 பிளஸ் 1 டிவைட் பை ரூட் 5-1, இந்த வேல்யூ 5x2-5x-1 அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், சி ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சாரி, ரேஷனலைஸ்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு இரேஷனல் நம்பர், இந்த இரேஷனல் நம்பரை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா? அதாவது டினாமினேட்டர், அட்லீஸ்ட் நியூமரேட்டரை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது கஷ்டம், டினாமினேட்டர் மட்டுமாவது வந்து ரேஷனலைஸ் பண்ணிக்கலாமா, ஒரு ரேஷனல் நம்பர் வர டினாமினேட்டராக மாற்ற ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 5 பிளஸ் 1 டிவைட் பை ரூட் 5-1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ரேஷனலைஸ் அப்படின்னாலே ரேஷனலைஸ்னா என்ன தெரியுது, லிட்டரல் மீனிங் என்ன தெரியுது? ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக மாற்றணும், அதுதான் வந்து ரேஷனலைஸ். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டினாமினேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டினாமினேட்டரில் இருக்க
அந்த இராஷ்னல் நம்பர் இல்லாத அந்த ரேஷ்னல் நம்பரோட சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இராஷ்னல் நம்பர் அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் ஒன், மைனஸ் ஒன்னை ப்ளஸ் ஒன் ஆக்கி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் அடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். சாரி, ஓகே. ஸோ அப்போ இன்ஃபை என்ன ஆகும், இஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி. ஸோ ரிசல்ட் என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா, ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும், ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஃபைவ் மைனஸ் ஒன்னு. ஸோ அப்போ இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன், அதே மாதிரி கீழே ஒரு ஃபோர் இருக்கு, அது வந்து டூ ஸ்கொயர் எழுதுறோம், அந்த ரூட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி டூ அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ. ஸோ அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எப்படி மாற்றி வச்சிருக்கோம்னா, கொஞ்சமாவது ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் டினாமினேட்டர் மட்டுமாவது நம்ம ரேஷனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ ஃபைவ் இன் டூ எக்ஸ் ஸ்கொயர்னா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் தி ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், என்ன வரும், ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர், அடுத்து மைனஸ் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் ஒன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் என்ன, அடுத்த ஸ்டெப்பில் வந்து எப்படி என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, இந்த ஃபைவ் வந்து உள்ளுக்குள்ள ப்ராக்கெட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இங்கே சிக்ஸ் இருக்குது, சிக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ். ஸோ ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி, ஓகே தேர்ட்டி ப்ளஸ் டென் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் பார்த்தீங்க, மைனஸ் ஃபைவ் ரூட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் ஒன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து திருப்பி அகைன் எல்சியம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்சியம் என்ன வரும், த்ரூ அவுட்டா ஃபோர் தான் எல்சியம். ஸோ அப்போ தேர்ட்டி ப்ளஸ் டென் ரூட் ஃபைவ், அடுத்து இங்கே வந்து மைனஸ் டென் ரூட் ஃபைவ் மைனஸ் டென், இங்கே ஒரு மைனஸ் ஃபோர். ஸோ டென் ரூட் ஃபைவ் டென் ரூட் ஃபைவ் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ தேர்ட்டி மைனஸ் டென் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் வந்து ரிசல்டன்ட் ஃபோர் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர். கொஞ்சம் லென்த்தி தான், ஆனால் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி கொஷின் வந்து ஒரு ரொம்ப ரேர் தான், சிஜியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ அடுத்த கொஷின் கொடுத்துருக்கான், எஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீ, தென் தி வேல்யூ ஆஃப் எச் ப்ளஸ் ஒன் பை எச் என்ன வரும். ஓகே, ஸோ இப்போ எச்சோட வேல்யூ வந்து செவன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீனு ஒன்று தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒன் பை எச் வந்து என்னவாக இருக்கும், ஒன் டிவைட் பை செவன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீ. ஸோ டினாமினேட்டரில் வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் இருந்தால் பிடிக்காது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். கம்ப்ளீட்டாக ரேஷனலைஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் மட்டுமாவது ரேஷனலைஸ் ஆயிருக்கும். ஸோ டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் ஆயிடுச்சு, ரேஷனல் நம்பராக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். டினாமினேட்டர்லேயே இரேஷனல் நம்பர் இருந்தால் தான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் இன்னும் டீடியஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது பெட்டர். ஸோ அப்போ இதோட ரிசல்ட்டு என்ன வரும், மேலே வந்து செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ, கீழே வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி தானே இல்லையா. ஸோ இப்போ ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ ஃபார்ட்டி எயிட். ஸோ அப்போ செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்ல ட்ரை பண்ணுது என்னன்னா, ஸோ எச் ப்ளஸ் ஒன் எச்ஸோட வேல்யூ வந்து செவன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர் கலந்த நம்பர் இருக்கு அப்படின்னா, அடுத்து ஒன் பை எச் கேட்குறான். ஸோ அதோட காஞ்சிகேட் கேட்குறான். ஸோ இதுதான் வந்து காஞ்சிகேட்னு சொல்லுவோம். இந்த ரேஷனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இன்டூ செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ டிவைட் பை செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெப்பை தான் வந்து காஞ்சிகேட் அப்படின்னு சொல்லுவோம். காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறது காஞ்சிகேட்னா, ஸோ இதோட அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனில் இருக்க ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் காஞ்சிகேட். ஸோ அப்போ இதோட எச்ஸோட வேல்யூ செவன் மைனஸ் ஃபோர் ரூட் த்ரீ இருந்தால், ஸோ அப்போ ஒன் பை எச்ஸோட வேல்யூ வந்து செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ தான் வரும். எப்போ அப்படின்னா,
ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இந்த எக்ஸல் இருக்க டேர்ம்ஸ் தனித்தனியா. ஸோ வர்ற ரெண்டே ஸ்கொயர் பண்ணி வர ரிசல்டன்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்னா இருந்தா, ஸோ கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஸோ 1/h வந்து 7+4√3 தான் அப்படிங்கறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இன்னும் சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தோன்னே வந்து 1/h வந்து 7+4√3னா 4√3 கேன்சல் பண்ணி x+1/h வந்து 14 தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இவ்வளோ ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 14. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ டிவைட் பை 3+B = B டிவைட் பை 4 = சி டிவைட் பை 7, தென் a+B+C டிவைட் பை சி இஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், யா ஓகே, ஒரு மூணு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அது வந்து ஈக்குவல்னு சொல்கிறான். ஸோ அது மூணு வேரியபிள்ஸ்லேயும் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அதோட ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றும் இல்லை, வேல்யூ சப்ஸ்டிடியூஷனில் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எல்லா கேஸ்லேயும் வந்து 3/3, 4/4, 7/7, 1 வந்துடும். ஸோ 1 = 1 = 1, சிம்பிள் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டிங்கன்னா, அப்போ ஏவோட வேல்யூ 3, ஸோ 3+4+7/7, ஸோ 14/7, ஆன்சர் இஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடலாம். இதுதான் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பிரஷனை வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, a/3 = b/4 = c/7 = k அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 3k, தனித்தனியாக ஈக்குவல் பண்ணிக்கலாம் கேவோட. ஸோ ஏட வேல்யூ 3k, பியோட வேல்யூ 4k, சியோட வேல்யூ 7k, சேம் அகேன்ஸ்ட் வச்சு தான். ஸோ அப்போ ரிசல்டன் இதுக்கும் வந்து 2 தான் வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சாதான் உங்களால் வந்து இதை யோசிக்கவே முடியும். ஆமாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதையும் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறது. ஓகே, அடுத்து 2p/p²-2p+1 = 1/4. இந்த வேல்யூ ஆஃப் p+1/p இஸ் p வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? இந்த எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், p²-2p+1/2p = 4 அப்படின்னு இருக்குமா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணலாம், இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதே வந்து வேற எப்படி ரீட் பண்ணிக்கலாம்னா, p²-2p+1/p = 8. இந்த 2 வந்து நான் இங்கே க்ராஸ் பண்ணிக்கிறேன், 8 அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த p வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் தனித்தனியாக டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ p²/p p ஆயிரும். அடுத்து -2+1/p = 8 அப்படின்னு இருக்கும். ஸோ p+1/p யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும், அப்போ 8+2 10 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 10 தான் வந்து அதோட வேல்யூ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இஃப் 5 to the power of 5x + 5 = 1, தென் x = 2. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, 5 to the power of 5x + 5 இருக்கா? ஸோ இதோட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்கான். ஸோ 1 வந்து என்னன்னு சொல்லலாம், 5 பவர் 0 சொல்லலாம் இல்லையா? ஸோ எனித்திங் டு தி பவர் 0 வந்து கண்டிப்பாக 1 தான். ஸோ அப்போ வந்து நான் இதை 5 பவர் 0 வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னவா இருக்கும், ஸோ ரெண்டு ஈக்குவேஷனில் பேஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட டிகிரி வந்து அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா பவரை. ஸோ அப்போ 5x + 5 = 0. ஸோ அப்போ 5x = -5, x = -1. ஸோ அப்போ எச்சோட வேல்யூ -1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1/4 × 2/6 × 3/8 × 4/10 × 5/12 × 31/64 = 1/2 power x. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டூ வேல்யூ ஆஃப் ஹெச்ஸ். ஸோ ஹெச்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே,
ஓகே, 1, 2, 3 எல்லாம் நியூமரேட்டர்ல அப்படியே மல்டிப்ளை பண்ணிருக்காங்க டில் 31. டினாமினேட்டர்ல வந்து 4ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்வைஸா வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 1 மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, 1/4 இன்ட்டு 2/6 இன்ட்டு 3/8 இன்ட்டு 4/10 இன்ட்டு 5/12 இன்ட்டு அஞ்சோ ஆன் டில் 31/64 இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்னவாக இருக்கும், இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் வந்து 30/62 வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த 1 மட்டும் விட்டுருங்க. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1/2, இது வந்து ஒரு 1/2, இது வந்து ஒரு 1/2, இது அகெயின் 1/2. ஸோ இப்படியே வந்து எத்தனை 1/2 இருக்கும் அப்படின்னா, ஸோ 1 ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஸோ மிச்சம் 31 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ 31னா, ஸோ 1 ஸ்கிப் பண்ணி 2லேருந்து 31னா, ஸோ அப்போ 30 நம்பர் ஆஃப் 1/2 இருக்கும். ஸோ 30 நம்பர் ஆஃப் 1/2 இருக்கும். ஸோ 30 நம்பர் ஆஃப் 1/2, சாரி, 30 நம்பர் ஆஃப் 1/2 வந்து நம்ம என்னன்னு எழுதலாம், 30 × 1/2 எழுதலாமா? எழுத முடியாது இல்லையா. ஸோ 1/2 த ஹோல் பவர் 13 எழுதலாம். 1/2 × 1/2 × 1/2 டில் 30 நம்பர் ஆஃப் 1/2 இருக்கு. அதுக்கப்புறம் எது ரெண்டு ஸ்கிப் பண்ணியிருக்கும், இந்த 64 இங்க இருக்க டினாமினேட்டர்ல இருக்க 64ஐயும் இந்த 1ஐயும் நியூமரேட்டர்ல ஸ்கிப் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இன்டு ஒரு 1/64. சோ இதுதான் வந்து க்வெஸ்சன்ல என்னன்னு கொடுத்திருக்காங்க, இதோட வேல்யூ தான் 1/2 x அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ 64-ஐ as a power of 2 ஆ எப்படி ரைட் பண்ணலாம், 2/6 னு சொல்லலாம் இல்லையா. சோ 64 வந்து 2/6, சோ அப்போ 1/2 30 இன்டு 1/2 6 இஸ் ஈக்குவல் டு 1/2 x. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்ல 1/2 x இஸ் ஈக்குவல் டு 1/2 36. ஏன்னா ப்ராடக்ட்ல இருக்கு, ஸோ பேஸ் வந்து காமனாக இருக்குன்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்குவோம், 36 ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து என்ன பண்ணுறது, சால்வ் பண்ணும் இல்லையா, சால்வ் பண்ணும். ஸோ 243 நம்பர்ஸ், பேஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 243 இருக்கு, 3 இருக்கு, 9 இருக்கு, 3 இருக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து இதை வந்து என்ன எப்படி வந்து நம்ம ரீரைட் பண்ணணும் அப்படின்னா, அஸ் அ பவர் ஆஃப் பேஸ் வந்து 3 வர்ற மாதிரி அஸ் அ பவர் ஆஃப் 3-ஆ நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 243 வந்து 3/5 நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ 3/5 டு தி ஹோல் பவர் n/5 இன்டூ 3/2n+1. அடுத்து கீழே 3² டு தி ஹோல் பவர் n இன்டூ 3/n-1. ஸோ இப்போ அடுத்த என்ன பண்ணலாம், இந்த 5 கேன்சல் ஆயிருமா. ஸோ மேலே இங்கே வந்து 3/n இருக்கும் இன்டூ 3/2n+1 இன்டு 3/-2n அடுத்து இன்டு 3/-(n-1). ஏன்னா இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டர், இண்டைசஸ் எப்பயுமே வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆயிரும், அந்த இண்டைசஸ்ல இருக்க பவர் அந்த டிகிரி மட்டும் சைன் சேஞ்ச் ஆயிரும் சரியா. ஸோ அப்போ இண்டைசஸ் வந்து டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது நம்ம என்ன இருக்கும்னா, ஸோ அந்த இண்டைசஸில் இருக்க அந்த டிகிரி அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நெகட்டிவ் சைனாக, சாரி சைன் வந்து சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் சரிங்களா. +2n இருக்கு இங்கே, ஸோ அது வந்து -2n மாற்றிருக்கும். இங்கே n-1 -n-1 மாற்றிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ணுறது, பேஸ் எல்லாமே சேம் காமனாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 3/n +2n+1 அடுத்து -2n-n+1. ஸோ உள்ள வந்து நான் இந்த நெகட்டிவ் சைனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ப்ராக்கெட் குள்ள பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க, இந்த இன்னும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ த்ரீ
ஸ்கொயர் அப்படின்னு நினைக்கும். ஆன்சர் 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் ஹெட்ஸை வச்சு சர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அதில் பேஸ்லையும் அந்த சர்டில் பேஸும் ஹெட்ஸாக தான் இருக்குது, பவரும் வந்து ஹெட்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், என்ன பண்ணலாம். ஸோ இதை வந்து ஹெட்ஸு பவரில் வந்து ஹெச் ரூட் ஹெச் இருக்கு இல்லையா, ஸோ ரூட் ஹெச் வந்து ஹெச் பவர் 1/2 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஹெச் இருக்கு இன்டூ ஹெச் பவர் 1/2 த ஹோல் பவர் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஹெச் பவர் 1 இன்டூ ஹெச் பவர் 1/2 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஹெச் பவர் so h to the power of h to the power sorry 3/2 அப்படிங்க வந்திருக்கும். ஓகே, 3/2. இந்த பக்கம் என்ன இருக்கும். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து இதை வந்து ஹெச் பவர் 3/2 எழுதிக்கலாம் இல்லையா, ஸோ 1 + 1/2 டு தி ஹோல் பவர் ஹெச் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும், ஹெச் டு தி பவர் ஆஃப் ஹெச் டு தி பவர் 3/2 இருக்கு, ஸோ இந்த பக்கம் ஹெச் டு தி பவர் 3/2 தி ஹோல் பவர் ஹெச் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லலாம், ஹெச் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ பவர் ஆஃப் பவர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ பவர் ஆஃப் பவர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், மல்டிப்ளை பண்ணலாம்ல, இது ரெண்டே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணினா ஹெச் பவர் 3/2 ஹெச்னு ஆயிருந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியுமா. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒன்றே பண்ண முடியாது, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஹெச் பவர் 3/2 இல்லை ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா, சாரி பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஸோ அப்போ பவர்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஹெச் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு 3/2 ஹெச். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் ஸோ ஹெச் பவர் 3/2 மைனஸ் 3/2 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி கொண்டு வந்துடலாமா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஓகே ஹெச்ஸை காமன் எடுக்கலாம். ஸோ ஹெச்ஸை காமன் எடுத்துனா இதை இதில் வந்து ஹெச் பவர் 1 இன்டூ ஹெச் பவர் 1/2 இருக்கும் இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனில். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து இதை தான் வந்து நம்ம இப்படி ஹெச் பவர் 3/2 வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போது ஹெச்ஸை காமன் எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ள ஒரு ஹெச் பவர் 1/2 இருக்கும் மைனஸ் இங்கே ஹெச் வெளியே போயிடுச்சுன்னா 3/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஹெச்ஸோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்க முடியும்னா, எய்தர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்க முடியும், ஆர்எல்ஸ் ஹெச் பவர் 1/2 மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்க முடியுமா, இந்த எக்ஸ்பிரஷனில் 0 போட்டு யோசிச்சு பாருங்க, அது இன்டெர்டர்மினன்ட் தான் இல்லையா. ஸோ அன்டிடர்மைன்ட் டிடர்மைனே பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆன்சர் இருக்க முடியாது. ஸோ அது ஆப்ஷனே இல்லை, ஸோ அது நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், ஹெச் பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகும். ஸோ இந்த பக்கம் 9/4 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ 9/4 தான் ஆன்சர்.
இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், கொஞ்சம் அதை எச்சா பார்க்கும்போது லைட்டா தடுமாறு தான் செய்யுது. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணிடலாம். ஆனா பேசிக் சர்டு தான், சர்டோட பேசிக் ரூல் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணிடுவோம், வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் தான் குழப்பம். இது வந்து பவர் ஆஃப் பவர், இந்த இடம் தான் வந்து எச் பவர் 3/2 தி ஹோல் பவர் எச். ஸோ அதனால தான் இந்த 3/2 எச்ஐ நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல பவர் ஆஃப் பவர் இல்லை, எச் பவர் 3/2. ஸோ இதை வந்து பவர் ஆஃப் பவர் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அதை எப்படி வச்சிருக்கோம், எச் பவர் 3/2 வச்சிருக்கோம். இங்கே வந்து பவர் ஆஃப் பவராக இருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 7 பவர் எச் இஸ் ஈக்குவல் டு 1/343 தென் தி வேல்யூ ஆஃப் எச் இஸ். ஓகே, ஸோ அப்போ எச்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 343 வந்து 7³ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ 7 பவர் எச் இஸ் ஈக்குவல் டு 1/7³. ஸோ அதாவது 1/7³ வந்து 7 பவர் -3 ஆகும். ஸோ அப்போ எச் இஸ் ஈக்குவல் டு -3 நம்ம பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம டீல் பண்ண எல்லா கொஷின்ஸுமே வந்து அல்ஜிப்ரால ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி அந்த H+1/H அந்த மாதிரி சர்டன் கேசஸ் உள்ள கொஷின்ஸ் எதுவுமே வந்து நம்ம பார்க்கல. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த மாடியூல்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க, நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸாக கொஷின் சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.